மண் வகைகள் பற்றி சொன்னேன். மண் வகைகளை வந்து ஆய்வு பண்ணுறதுக்காக வேண்டி நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம நாட்டில் வந்து விவசாயம் சார்ந்த ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்காக ஒரு ஸ்தாபனம் ஒன்று துவங்கப்பட்டது ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே. அதுக்கு பேர் வந்து ஐசிஏஆர்னு பேர், அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். இன்றைக்கி இருக்குது. அதனுடைய முதல் சேர்பர்சன் தான் சார் ஹோவர்ட். அவர் எழுதிய புத்தகம் தான் நான் போன இதில் குறிப்பிட்டேன், அந்த அக்ரிகல்ச்சர் டெஸ்டமெண்ட். கூகுளில் போய் நீங்கள் கூகுள் வாத்தியாரை கேட்டிங்கன்னா அவர் அதை எடுத்து கொடுப்பார். அக்ரிகல்ச்சர் டெஸ்டமெண்ட்டுன்னு இந்த காணொலியை பார்க்குறவங்க யாராவது விவசாயத்தில் ஆர்வம் இருக்கவங்க அதை தயவுசெய்து அந்த ஆங்கில வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த PDF ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்கலாம். அது இருக்குது, அந்த புஸ்தகம் வந்து கிடைக்குது. இந்த அக்ரிகல்ச்சர் டெஸ்டமெண்ட் தான் தமிழில் வேளாண்மை உயில்னு சொன்னேன். சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் இந்த ஐசிஏஆரில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மண்ணை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும். மண் வகைகள், நம்ம பாரத நாட்டில் வெவ்வேறு மண் வகைகள் இருக்குது, ஒவ்வொரு பிராந்தியத்திலையும் ஒவ்வொரு வகையான மண் வகை இருக்குங்க, இதை பற்றி நாம் ஆய்வு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணாங்க, சாயில் சர்வே ஆஃப் இந்தியான்னு 1956 ஒன்று ஆரம்பித்தாங்க. ஒரு இயக்கமானது ஆரம்பிக்கப்பட்டது, சாயில் சர்வே ஆஃப் இந்தியா இன்றைக்கி இருக்குது. அந்த சாயில் சர்வே ஆஃப் இந்தியா அவங்களுடைய பிரதான ஒரு கடமையே என்ன அப்படின்னு விதித்தாங்கன்னா, பாரத நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா விளைநிலங்கள்லேயும், எல்லா காடு மேடு காடுகள் கூட உள்பட, கடற்கரை பகுதிகள் உள்பட எல்லா விதமான மண்ணையும் ஆய்வு செய்து அதை வகைப்படுத்த வேண்டும், கிளாசிஃபை பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு பணி எடுத்து பண்ணதில் அவங்க என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா, நம்ம பாரத நாட்டில் இருக்கக்கூடிய மண் வகைகளை ஒரு 8 விதமாக மண் வகையை பிரிக்கிறாங்க. என்ன அந்த வகை, என்ன அந்த மண் வகைகள் அப்படின்னு சொன்னால், வண்டல் மண், இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சாதாரணமாக ஆற்று படுகைகளில் வரக்கூடியதெல்லாம் வண்டல் மண். அதில் அபரிமிதமான சத்துக்கள் அதில் இருக்குது. ஏன்னா அது வந்து ஆறு தண்ணி எங்கெங்கேயோ அடிச்சிட்டு வரதில் பல்வேறு விதமான அதில் தாதுக்கள் அதில் உள்ள அடக்கி இருக்கக்கூடியது தான் அந்த வண்டல் மண். அதுக்கு ஆங்கிலத்தில் அலுவியல் சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், அதை பற்றி புள்ளி விவரங்கள் பின்னாடி சொல்கிறேன் நான். எப்படி இந்த வண்டல் மண்ணுடைய மொத்த பரப்பளவு நம்ம நாட்டில் எவ்வளோ இருக்குது, குறிப்பாக தமிழகத்தில் தமிழ்நாட்டில் இந்த வண்டல் மண்ணுடைய பரப்பளவு எவ்வளவு, எந்தெந்த மாவட்டங்களில் இது இருக்குது, இந்த மாதிரியான மண் காணப்படுது அப்படிங்கிறத பற்றி விவரங்கள் சொல்கிறேன். அடுத்ததாக இருக்கிறது வந்து கரிசல் மண், அதாவது பிளாக் சாயில்னு சொல்கிறாங்க. இந்த கரிசல் மண்ணில் தான் அதிகமாக பருத்தி விளையும். அந்த கரிசல் மண் அடுத்த ரெண்டாவது வகை. மூன்றாவது வகை என்ன அப்படின்னு சொன்னால், செம்மண், பார்க்க சகப்பு நிறமாக இருக்கும், ரெட் சாயில்னு சொல்கிறோம், அதான் செம்மண். மூணாவது வந்து சரளை மண், லேட்டரைட் சாயில்னு சொல்கிறாங்க. அந்த சரளை மண் அது வந்து நாலாவது வகை. முதல்ல வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், அப்புறம் வந்து சரளை மண். அடுத்தது காடு மற்றும் மலையில் இருக்கக்கூடிய மண், அது வந்து ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன்ஸ் சாயில் அப்படின்னு அதை வகைப்படுத்துகிறாங்க. பெரிய பெரிய காடுகளில் மலைகளில் காணக்கூடிய அந்த விதமான மண் வகைகள். அடுத்தது பாலைவனத்தில் இருக்கக்கூடிய வறண்ட பாலை மண், அது அடுத்தது இருக்கக்கூடிய வகை, அது ஏரிட் அண்ட் டெசர்ட் சாயில்னு சொல்கிறாங்க அது ஆங்கிலத்தில். அடுத்ததாக இருக்கிறது உப்புத்தன்மை உள்ளது, சலைன் அண்ட் ஆல்கலைன் சாயில். குறிப்பாக இது வந்து கடலோர பகுதிகளில், கடலோர கிராமங்களில் காணப்படக்கூடிய மண், இது பீச் சாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஒரு சாதாரண வழக்கு சொல்லாக சொல்லும்போது அப்படி சொல்கிறோம், பீச் சாயில் ஆர் பீச் சாண்டுன்னு சொல்கிறோம். அது சலைன் அண்ட் ஆல்கலைன் சாயில்னு சொல்கிறோம். சில இடங்களில் வந்து பீச் இல்லாத, கடற்கரை இல்லாத பகுதிகளில் கூட இது காணப்படுது. சில இடத்துல உப்புத்தன்மை உள்ளதாக இருக்குது. அடுத்ததாக இருக்கிறது வந்து, கடைசியாக இருக்கிறது வந்து களிமண், கிளே சாயில். இதுதான் வந்து வகைப்படுத்துதலில் 8 வகையாக வந்து இந்த மண்ணினுடைய வகையை பிரிக்கிறாங்க. இப்போ நாம் விவசாயத்தில் நாம் எந்த பகுதியில் இருக்கோமோ அந்த பகுதியினுடைய மண் இந்த 8 வகையில் எந்த வகையை சார்ந்தது அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நிறைய வந்து இன்றைக்கி ஆவணங்கள்லாம் இன்றைக்கி நிறைய, இந்த சாயில் சர்வே ஆஃப் இந்தியாவிலே மேப், சாயில் மேப்பிங்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ரெவன்யூ வில்லேஜ், அதாவது வருவாய் கிராமங்கள் வரைக்கும் அங்கே எப்படிப்பட்ட மண் தன்மை இருக்குது, இந்த 8 வகையில் எந்த மாதிரி மண் அந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் இன்றைக்கி இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி நமக்கு விஞ்ஞான ரீதியாகவே அதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்குது. இதில் முக்கியமாக இந்த வண்டல் மண்ணுங்கிறது ரொம்ப வளமான மண். அதில் நிறைய நெல், வாழை போன்ற நிறைய பயிர்கள் வந்து செழிப்பாக வளரக்கூடிய ஒரு மண்.
தமிழ்நாட்டில் இருக்க பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய தஞ்சை, திருச்சி இந்த மாதிரி மாவட்டங்களில், கரூர் மாவட்டங்கள், குளித்தலை இந்த பகுதியெல்லாம் இதெல்லாம் வந்து வண்டல் மண்ணை சார்ந்தது. ஆற்றோர படுகையில் இருக்கக்கூடிய மண். இதனுடைய சதவிகிதம் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த வண்டல் மண் வந்து 16% வண்டல் மண் இருக்குது. அதிகப்படியாக இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா செம்மண் வந்து 62% பெருவாரியாக நம்முடைய தமிழக கிராமங்களில் இருக்கக்கூடிய மண் எதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் செம்மண். அடுத்ததாக இருக்கிறது வந்து கரிசல் மண், அது ஒரு 12% இருக்குது, கரிசக்காட்டு மண்ணுன்னு சொல்லுவோம். அடுத்தது இருக்கிறது சரள மண், அது ஒரு 3%. அதே மாதிரி இந்த கடற்கரை மண்ணுன்னு சொல்கிறது வந்து அது ஒரு 7%. இதெல்லாம் வந்து விகிதாச்சாரங்கள் அடிப்படையில் இந்த சாயில் சர்வேயில் அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. இந்த ஒவ்வொரு விதமான மண்ணுக்குமே ஒவ்வொரு தன்மை இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வண்டல் மண் நல்ல வளமான மண், அதில் எல்லா தாது பொருட்களும் இருக்குது. ஒரு தாவரம் வளரணும், நல்லபடியாக ஒரு பயிர் வளரணும்னு சொன்னால் 7 விஷயங்கள் வேணும். அதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணுங்க. என்ன அந்த 7 சொன்னால், ஒன்று சூரிய ஒளி, 2 கரியமல வாயு அதாவது கார்பன் டை ஆக்சைடு, அடுத்தது ஆக்சிஜன் பிராணவாயு. இது 3 ரொம்ப முக்கியம். இது 3 எங்கேருந்து வருதுன்னா சூரியன்கிட்ட இருந்தும் வெளி மண்டலத்தில் கூட வாயு மண்டலத்திலேருந்தும் இது கிடைக்குது. இது முதல் 3, அதாவது சூரிய ஒளி, கரியமல வாயு, அதுக்கு அடுத்தது வந்து ஆக்சிஜன் அதாவது பிராணவாயு. அது இல்லாமல் முக்கியமானது தண்ணி 4. 5 விஷயம் வந்து தாது உப்புக்கள், மினரல் சால்ஸ்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில், தாது உப்புக்கள் அவசியம் தேவை ஒரு பயிர் வளர்கிறதுக்கு. அதுக்கடுத்தது 6 ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்கிறாங்க, மண்ணுடைய பிடிமானம், பிடிப்புத்தன்மைன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு மண்ணும் சிலது வந்து பொல பொலன்னு லூஸாக இருக்கும், சிலது கெட்டியாக இருக்கும், சிலது கொஞ்சம் நடுத்தரமாக இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது முக்கியமானது மண்ணுடைய வெப்பம், சாயில் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மண் வெப்பமும் இடத்துக்கு இடம் மாறுபடும். இந்த 7 ஒரு தாவரம் நல்லபடியாக வளர்கிறதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த எல்லா வகை மண்ணிலையுமே இதை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு இருந்ததுன்னு சொன்னால் விவசாயத்தை நல்லபடியாக தேர்ந்தெடுத்து எந்த தாவரத்தை நம்ம வளர்க்க முடியுமோ அதை நம்ம வளர்க்கலாம். மற்ற மண் வகைகள் பற்றியும் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன்.